Dear students, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் ஜால் நீட் அகாடமியில பயாலஜி ஃபேக்கல்ட்டி மிஸ்டர் அனில்குமார் சார். கேரளாவிலே போன 14 வருஷமா விதவிதமான என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர்ஸில் பயாலஜி பாடம் கற்று கொடுத்து நிறைய டாக்டர்ஸை உருவாக்கிய சார் தான் ஜால் நீட் அகாடமியில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது. அனில் சார், ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, அப்போ போன ஒரு வருஷமா இங்க ஜால் நீட் அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி உங்களோட ஒரு கருத்து என்ன? கேரளாவிலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணும்போது ஜால் நீட் அகாடமியில ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். சார், கேரளா மட்டும் கிடையாது, நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போதான் இங்கே உங்கள்ட இன்ஸ்டியூட்ல இப்போ இந்த இயர்ல தான் வந்தது. உங்கள்ட இன்ஸ்டியூட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு வென் கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்டியூட் இன் கேரளா அண்ட் சென்னை. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி ஃப்ரெண்ட்லி. இப்போ அவர் வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட், அந்த ஒரு கேப் எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அவர் கூட தான் இருந்தாச்சு. அப்போ ஒரு டவுட் தான் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கு. அப்போ அவருக்கும் டவுட் கேட்கறதுக்கு அதாவது இன்ஹிபிஷன்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி டவுட் கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே டவுட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சாச்சு. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பியா கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கு அவங்க நீங்கள் க்வெஸ்சன் கேட்கும்போது இல்லை கன்செப்டே சொல்லி கொடுக்குற டைமில் எல்லாமே அவங்களோட ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் என்னது? சார், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமாக தான் கிளாஸுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் டவுட் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு இன்ஹிபிஷனே அவருக்கு இல்லை. அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் கிளாஸ் இருக்கு. அந்த மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி கிடையாது. அவர் வந்து வெரி ஃப்ரீ கிளாஸில், எல்லாமே கேட்கறதுக்காக ரொம்ப ஃப்ரீ. ஏது டவுட் இருந்தாலும் கேட்கறதுக்காக ரொம்ப ஃப்ரீ. அப்படி பேசுவாங்களா கிளாஸ்லேயே? பேசுவாங்களா? ஆமாம், நல்ல இன்ட்ராக்ஷன், நல்லா இன்ட்ராக்ஷன். ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே கிடச்சிருக்கு, நானும் ரொம்ப ஹாப்பி தான். ஓகே ஓகே சார், இனி ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ் தான் ஆல் இன் அவுட். இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு இது ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் ஓரியன்டு. ஆமாம், அவ்வளோ நிறைய ஃபீல் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி ரொம்ப, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. அவரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாதிரிதான் இருக்கு. அப்போ அது பார்க்கும்போதே நமக்கும் ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு பாக்கி எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி இருக்கும். அவர் ஸ்டூடெண்ட்ஸாக ரொம்ப சர்ப்ரஸ்டாக இருக்கும். இங்கே அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கு. ஆஃபீஸுக்குள்ளே இருந்தாலும் ஒவ்வொரு இதிலும் அவர் தான் எல்லாத்துலையும் அவர் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிசிஷன் வந்து அகாடமியோட ஒவ்வொரு டிசிஷன் அவர் பார்ட்டாக தான் ஆகிட்டே இருக்கு. ஸோ தே ஆர் மேஜர் பார்ட் ஆஃப் இந்த இன்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலி இப்போ இவங்க நீட் எழுத போகிற மாணவர்கள் தான். அப்போ அவங்க நீட் எழுதிட்டு எதிர்கால வாழ்க்கையில் வரும்போது கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி சவால்கள் சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. ஆனால் கண்டிப்பாக இங்கே இருந்து போயிருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல மனிதனாக தான், ஒரு ரொம்ப கான்ஃபிடென்டான மனிதனாக தான் அங்கே அப்படி இங்கே இருந்து வெளியில் போகும்போது 100%. எனக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே படித்து வெளியே போனவங்க, இப்போ ஒரு வருஷம் தான் ஆசிரியருங்க படித்து வெளியே போனவங்க மெடிக்கல் காலேஜில், அவங்க போன மெடிக்கல் காலேஜில் செமினார் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க சூப்பராக செமினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தான் அங்கே லீடர்ஸ். ரொம்ப கான்ஃபிடண்டாக வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ அவர்கிட்ட அந்த இன்ஹிபிஷன் எல்லாமே இங்கேயே அவர்கிட்ட பிரேக் பண்ண முடியும். அவருக்கு நிறைய சான்ஸ் அதுக்காக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சான்ஸ். எல்லோரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு அவங்கள ஒரு கார்னர் பண்ணிட்டு கொண்டு போகும். நம்ம அங்கே நம்ம அவங்கள பெரிய ஆளுகள் மாதிரி அந்த ஒரு ஒரு சிஸ்டத்தில் நம்ம அவரை கொண்டு போகும்போது அப்போ தான் அவங்களால ஹாப்பியாக நீட் எக்ஸாமே ஃபேஸ் பண்ண முடியும். அதை நமக்கு தெரியும். Okay, very confident also. Okay sir, romba romba santosham. Thank you sir.